அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சம்பந்தமான பல பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஹைப்பர் தைராய்டிசம். இதுக்கு ஆக்சுவலி வந்து மெடிசன்ஸே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம தைராய்ட் கிளாண்டில் இருந்து T3 T4 ஹார்மோன்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம பிரெயின்லேருந்து TSH அப்படிங்கிற ஹார்மோன் வரும். இந்த ஹார்மோனில் TSH லெவல் ரொம்ப கம்மியாயிட்டு ஒன்றுக்கும் கீழே போயிட்டு 0.1 0.2 தான் இருக்கும். T3 T4 ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அந்த T3 T4 என்னென்னா, ஓவராக தைராய்டு கிளாண்ட் வேலை பார்க்குறது. ஸோ தைராய்டு கிளாண்ட் அதிகமாக வேலை பார்க்கும் பொழுது அதிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனான T3 T4 வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கோ அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து பிஎம்ஆர் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கும். பிஎம்ஆருங்கிறது பேசல் மெட்டபாலிக் ரேட்டை, அவங்க உடம்புல ஹீட் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, சீக்கிரம் சீக்கிரம் அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய பசிக்கும். ஆனால் ஹைப்போதைராய்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காது, சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்துலேயே வயிறு ஊதின மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க வெயிட் போட்டுக்கிட்டே போவாங்க. ஆனால் இந்த ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைனா, ரொம்ப பசிக்கும், பொழுதுனைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வெயிட்டே போட மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்ற நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த ஜீரணத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம உடலில் அந்த எனர்ஜியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பிரேக் பண்ணி அனுப்பிடும். அதை தான் நம்ம பிஎம்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்டில். உடம்பு எப்பயுமே சூடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்போ யாராவது வந்து நம்ம கையை தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை காலில் அவ்வளோ வேர்வை இருக்கும், நிறைய ஸ்வெட் கிளான்ஸ் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டு எப்போ பார்த்தாலும் கை வேர்த்துட்டே இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரீட்சை எழுதும் பொழுதே கை அப்படியே பேப்பர்லாம் நனைஞ்சிரும், அந்த அளவுக்கு வேர்க்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நம்ம இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தில் வந்து பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹைப்போ தைராய்டு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்கத்திலேயே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு லெத்தார்ஜினஸ் இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள நகர்த்தவே முடியாது. ஆனால் இந்த ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட் வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் படபடப்படன்னு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, ஒரு எமோஷ்னலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்தோன்னா மன ரீதியாகவும் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபாஸ்ட்னஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் இது ஹைப்போ தைராய்டு வந்து ஒரு அது வந்து இடியாட்டிக் சிண்ட்ரோம்னே சொல்லுவோம். ரொம்ப பார்த்திங்கன்னா டல்லாக, லெத்தார்ஜிக்காக, சோர்வாக அப்படி இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக, ஃபாஸ்ட்டாக, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அது துரு துரு துருன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம இந்த ஹைப்பர் தைராய்டில் வந்து பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும், இவங்களுடைய பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஓவர் ஆக்டிவ் இருக்கும் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணுன்னா, கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய அந்த பீரியட்ஸோடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ மாதம் மாதம் பார்த்திங்கன்னா அவங்க பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து ஒரு 7-8 வரைக்கும் இருக்கும். ஒரு நாளைக்கு 3-4 பேடுக்கு மேலே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஓவர் ஃப்ளோ இருக்கும், கட்டி கட்டியாக போகிற மாதிரி அவங்களால பார்க்க முடியும். இதனால் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் வந்து எப்பயுமே ஒரு கம்மியாக தான் இருக்கும், 10.9 அப்படி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு படபடப்பு, ஒரு ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரித்து வந்து மூச்சு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாங்கும், இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இந்த ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்டில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து இந்த ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். என்ன ரீசன்னால, இந்த எண்டோமெட்ரியல் வந்து ரொம்ப திக்கனிங்காக இருக்கிறதுனால இந்த கரு உருவான கருவில் உருவாகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டாக மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் சேர்ந்து ஒரு எம்ப்ரியோ கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும்.
ஆனால் அந்த எம்ப்ரியோ கரு ஃபார்மான அந்த கரு வந்து கர்ப்பப்பையில் போய் பதிகிற இடத்துல பிரச்சனை. அந்த பெட்டு ரொம்ப திக்காக இருக்கும் பொழுது அதில் போய் பதஞ்சிச்சுன்னா அப்படியே உறிஞ்சி வந்துடும். ஸோ இதை வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்மளால் ஹைப்பர் தைராய்ட் பேஷண்ட்ஸில் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இவங்களுக்கும் முடிவுதிர்தல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் ஹைப்போ தைராய்டில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் வந்து குறைபாடு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஹைப்பர் தைராய்ட் பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும்னா, அவங்க வந்து கால்சியமும் பாஸ்பரஸும் ரொம்ப வேகமாக உடம்பில் அப்சர்ப் ஆகும். இந்த எக்ஸஸ் தைராய்ட் கிளான்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நிறைய கால்சியமையும் நிறைய பாஸ்பரஸையும் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஓவர் கால்சியம் டெபோசிஷன் ஆகுறதுனால அவங்களுக்கு சீக்கிரம் ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பற்கள் ரொம்ப வீக் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்மளால் இந்த ஹைப்பர் தைராய்ட பேஷண்ட் கிட்ட வந்து பார்க்க முடியும். ஸோ இவங்களை எப்படி நம்ம ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறது தான் இதுக்கு ஒரே சொல்யூஷனாக நம்ம பார்க்குறோம். ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளையில் இருந்து தைராய்டு வழியாக கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய ஹைப்போ தைலமோ பிட்யூட்டரி தைரோ ஒவேரியன் ஆக்சஸ் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான மருந்துகளை நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் நிச்சயமாக ஹைப்பர் தைராய்ட் பேஷண்ட்ஸையும் நம்மளால் ரிலீவ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். வீட்டில் இருந்தபடி இந்த ஹைப்பர் தைராய்ட் பேஷண்ட்டோட பிரச்சனைகளை எப்படி சரி பண்ண முடியும், ஏன்னா அவங்களுக்கு போன்ஸ்லாம் வலிக்கும், சீக்கிரம் சீக்கிரம் மூட்டுக்கள் வீங்கின மாதிரி இருக்கும், சில பேருக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கூட நம்மளால் பார்க்க முடியும். அவங்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா, வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க ரத்தத்தில் எக்ஸஸாக கால்சியம் அப்சர்ப்ஷன் இருக்கிறதுனால அந்த கால்சியம் அப்சர்ப்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் கூட அவங்களுக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். அதெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மீதும் வாழைத்தண்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ மோர் கலந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ட்ரக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனையும் நம்ம பெற்றுக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.